இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவரு அடுத்ததா என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கூலி படத்தோட ஷூட்டு ஜூன் செகண்ட் வீக்ல தேர்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு அப்புறம் என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹுகும் அப்படின்னு ஒரு படம் பா. எஸ், ஜெயிலர் பார்ட் 2 இந்த படத்துக்கு ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கிறாரு நெல்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த நிலையில, இப்போ படத்தோட ஷூட் வந்து இந்த வருஷம் எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கடுத்ததான், அதாவது கூலி படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் பார்ட் 2 ஹுக்கும் படத்துக்கு தான் போறாரு அப்படின்றக்க, அந்த படத்தை ஒரு பேன் இந்தியன் படமாக தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து யாரெல்லாம் நினச்சாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. ஜாக்கி ஷெரீஃப் இருந்தார், மோகன்லால் இருந்தார், சிவராஜ்குமார் இருந்தாருன்ட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அப்படின்றக்க, இந்த படத்தில் வந்து ஹுக்கும் பார்ட் 2 அதாவது ஜெயிலர் பார்ட் 2 ஹுக்கும்ல வந்து பாலையாவுக்கும் ஒரு ரோல் இருக்க போகுது அப்படின்மா சொல்லியிருக்காங்கப்பா. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், பாலையா ரஜினிலாம் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும், பாலையா எவ்வளோ மாசான ஹீரோன்னு தெரியும், சூப்பர் ஸ்டார் அதை விட எவ்வளோ மாசான ஹீரோன்னு தெரியும், ரெண்டு பேரும் மாஸ் சேரப்ப சூப்பர் மாஸாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். புக்கும் படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் சொல்லி பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.